When we talk about Bible interpretation, வேதாகம வியாக்கியானத்தை குறித்து நாம் பேசும்போது, along with the study of the background and culture, அந்த சம்பவத்துடைய பின்னணி, கலாச்சாரத்தின் பின்னணி இவைகளை நாம் பார்ப்பதோடு, we also must do a little bit of word study, study of words. வார்த்தைகள், அதாவது சொல் பதங்களை குறித்து நாம் படிக்க வேண்டும். Now this does not mean every Bible student should master in Hebrew and Greek and Aramaic. இப்படி வேதத்தின் சொற்களையும் நாம் படிக்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை படிக்கிறவர்கள் எல்லாருமே கிரேக்க மொழி, அராமிய மொழி, இப்ரேய மொழியிலே பாண்டித்தியம் பெற்றிருக்க வேண்டும் என்று இல்லை. Now if you can do it, but I don't want to attempt it because I am already 50 plus. நான் உங்களை வரை நீங்கள் அதிலே செய்ய முயற்சித்தால் முடிந்தால் செய்யுங்கள், ஆனால் என்னால் அதை முடியவில்லை. Because I don't think that I should start studying it now. Maybe if you are in your 20s or early 30s and if you have an access to a seminary training, maybe you can get into some of the knacks of interpreting some critical words in Hebrew or Greek. ஒருவேளை நீங்கள் வயதிலே குறைந்த இளைஞர்களாக இன்னும் படிப்பதற்கு உற்சாகமான ஆவி உள்ளவர்களாக இருப்பீர்களானால், இறையல் கல்லூரியிலே சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமானால், சில குறிப்பிட்ட கருகலான வார்த்தைகளை நீங்கள் படிப்பதற்கு இந்த மொழிகளை நீங்கள் படித்துக் கொள்வது நல்லதுதான். But for non-seminarians like me who would like to do a lot of self-study and at the same time get as close as possible to the original text, I have two books to recommend. இறையல் கல்லூரிக்கு என்னை போல் செல்ல முடியாத, வசதி இல்லாத, வாய்ப்பில்லாத உங்களுடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இரண்டு நூல்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். One is Vine's Expository Dictionary of Biblical Words. வேதாகம சொற்களை விளக்கம் சொல்லகராதி, Vine's Expository Dictionary. Now this has been a standard textbook for biblical research for several generations and now it is updated. பல்வேறு தலைமுறையினருக்கு இந்த டிக்ஷனரி ஆனது அவர்களுக்கு வேத சொற்களை அர்த்தம் கண்டுகொள்வதற்கு பயனுள்ள ஒரு பாடநூலாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு காலமும் அது நவீனப்படுத்தப்பட்டு வருகிறது. The chief editor is one Mr. Vine, so it is called Vine's Expository Dictionary of Biblical Words. இதனுடைய பிரதான பதிப்பாசிரியர் வைன், ஆகவே அவருடைய பெயரில் வைன்ஸ் எக்ஸ்பாசிட்டரி டிக்ஷனரி அழைக்கப்படுகிறது. And there is another similar work of recent nature, recent origin. சமீபத்தில் அதை போன்ற ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது. That's also called Expository Dictionary of Bible Words. The one I gave earlier is Expository Dictionary of Biblical Words, but this is Expository Dictionary of Bible Words. Both are the same, but this is just title difference. இது அதே போன்ற ஒரு வசனம் தான், வேத வசனத்தின், வேத சொல்லின் அகராதி. Now this is based on NIV and NASB. NIV என்ற மொழிபெயர்ப்பு வேதத்தின் அடிப்படையிலே, NASB என்று சொல்கிற வேத மொழிபெயர்ப்பின் அடிப்படையிலே இது உருவாக்கப்பட்ட டிக்ஷனரி. But the previous one you can use it along with KJV also. ஆனால் முந்தின மொழி புத்தகமானது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், KJV உடைய மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் உள்ளது. And this is by Lawrence Richards. Lawrence Richards என்பவர் எழுதின ஒரு புத்தகம். You know such books are plenty in the theological market. இறையியல் கல்லூரி வட்டாரங்களில் இவ்விதமான புத்தகங்கள் ஏராளம். But some of them you'll be just bogged down by the details they gave in those volumes. அந்த இவிதமான பெரிய புத்தகங்களில் அவர்கள் கொடுக்கிற விளக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கு, நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பெரிதாகவும் இருக்கு. Sometimes you may even lose their interest in Bible study. இந்த வேதத்தை படிப்பதில் உற்சாகம் கூட குறைந்து விடும் இதே வார்த்தை பிறகு. And they sometimes write with theological students in mind. அவர்கள் எழுதும் போது இறையியல் கல்லூரியில் படிக்கிற மாணவரை மட்டும் மனதில் கொண்டு எழுதுவார்கள். The books that I recommend to you are chosen for non-seminarians. நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துற இந்த புத்தகங்கள் எல்லாம் இறையியல் கல்லூரிக்கு போகாத மாணவர்களுக்காக. That means average Christians who want to assimilate the truths with the closest interpretation possible and for further exposition in the teaching or preaching or whatever. சராசரியான கிறிஸ்தவர்கள் ஆனால் வேத வசனத்தை ஆராய்ந்து படிப்பதிலும் போதிப்பதிலும் அதை மற்றவர்களுக்கு சொல்லுவதிலும் மிகுந்த உற்சாகமாக இருக்கிறவர்களுக்கு ஏற்ற நூல். The Vine's Dictionary is published by Thomas Nelson Publishers. In the Vine's Bible Dictionary, Thomas Nelson என்ற புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். And the other one which I introduced by Lawrence Richards, that's by Zondervan. Lawrence Richards எழுதியிருக்க அந்த சொல்லுகராதியை ஜான்ட்ரவான் வெளியிட்டிருக்கிறார். Now I want to give you one or two exercises for this word study. இந்த வேதத்தை படிப்பதற்கு ஒரு சில பயிற்சிகள். Word study.
பதங்களை படிப்பதை குறித்த ஒரு சில பயிற்சி. Called cosmos. You note that down. K-O-S-M-O-S. Cosmos. Cosmos என்கிற ஒரு பதத்தை நாம் படிக்க போகிறோம். Now this is a Greek word. இது ஒரு கிரேக்க பதம். Normally this word is translated as world. பொதுவாக இந்த பதம் உலகம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. But it is translated so in seven senses. ஆனால் இது ஏழு விதமான எண்ணங்களில் இவ்விதமாய் மொழிபெயர்க்கப்படுகிறது. It will look as if it is just world. இது உலகம் என்று நாம் பொதுவாக அறிந்து கொள்கிறது போல இருந்தாலும் பட் இன் ஈச் பிளேஸ் இட் ஹஸ் எ டிஃபரண்ட் சென்ஸ். ஆனால் வித்தியாசமான ஒவ்வொரு இடத்திலும் இது வித்தியாசமான அர்த்தத்தோடு மொழி இருக்கப்படுகிறது. Please take down the seven senses of this one word cosmos interpreted as are translated as world in our Bible. நம்முடைய வேதாகமத்தில் காஸ்மாஸ் என்ற இந்த கிரேக்க பதம் ஏழு இடங்களில் உலகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் வித்தியாசமான அர்த்தங்களோடு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. Now the first meaning. எடுத்துக்காட்டு. First meaning. முதல் அர்த்தம். The created universe. உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட உலகம். Which means earth and heavens. பூமியும் வானங்களும். So that means அண்ட சராசரம். Will it be a better word? அண்ட சராசரங்கள். That's what. The second meaning. இரண்டாவது அர்த்தம். Earth which is not heavens. வானங்கள் இல்லாத பூமி. In one sense earth as it is opposed to heavens. வானங்களுக்கு எதிராக இருக்கிற பூமி. See how quickly the meaning changes. அதனுடைய அர்த்தம் எவ்வளவு துரிதத்தில் மாறுகிறது பாருங்கள். Third meaning. மூன்றாவது அர்த்தம். Mankind. மனுக்குலம். That is the world of people. மனிதர்கள் உள்ள உலகம். Fourth meaning. நான்காவது அர்த்தம். Mortal life. அனித்தியமான வாழ்க்கை வாழ்வு. That is life in this world. இக வாழ்வு. இப்பூமி வாழ்வு. இக வாழ்வு. Fifth meaning. ஐந்தாவது அர்த்தம். Human and supernatural beings which are opposed to God. தேவனுக்கு எதிராக இருக்கிற மனுஷீக பூமி வாழ்வு. See, look at this. This is very tricky. This is a very tricky meaning. இது கொஞ்சம் தந்திரமான ஒரு human மனுஷீக வாழ்வு. No, human, மனிதர், supernatural, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், as they are opposed to God, தேவனுக்கு விரோதமான சக்தி. So that is called cosmos. அதை காஸ்மாஸ் என்று மொழிபெயர்க்கிறது. Sixthly, ஆறாவது, the earthly system, the basic earthly system, or you can call it the social structure. இந்த பூமியில் நாம் காண்கிற சமுதாய அமைப்பு உலகம். சமுதாய உலகம். Joys, sorrows, disappointments, expectations, longings, all these incorporated. இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷம், துக்கம், கவலை, பாரங்கள், இவை போன்றவைகள் எல்லாம் காஸ்மாஸ் என்று சொல்லப்படுகிறது. Seventhly, ஏழாவதாக, adornment, அலங்காரம். Adornment, அலங்காரம். So the word cosmos has got these seven meanings in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே காஸ்மாஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க பதத்திற்கு இந்த ஏழு விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now I am going to give you six verses. இப்பொழுது ஆறு வார்த்தைகள் வசனங்கள் சொல்லப்போகிறேன். From the New Testament. புதிய ஏற்பாட்டிலே. And you are going to turn to those six references. நீங்கள் அந்த வசன பகுதியை பார்த்து and find out which of these seven will fit into that particular place. இந்த ஏழிலே எது அந்தந்த வசனத்திற்கு பொருத்தமானது என்று நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். So you are going to do this exercise now. இப்பொழுது அந்த பயிற்சி உங்களுக்கு தரப்படுகிறது. John 3:16. யோவான் 3:16. Remember what I told you this morning? Write references one below the other. நான் காலையிலே சொன்னபடி ஒரு வசன குறிப்பு எழுதின பிறகு அடுத்த வசன குறிப்பை அதற்கு கீழே எழுத வேண்டும். 1 John 2:15 and 16. 1 யோவான் 2:15-16. 1 John 3:3. I'm sorry, 1 Peter 3:3. 1 Peter 3:3. John 17:5. யோவான் 17:5. 1 Corinthians 7:31. 1 Corinthians 7:31. 1 Timothy 6:7. 1 Timothy 6:7. Once again,
திருமணம் சொல்லுகிறேன். John 3:16. யோவான் 3:16. 1 John 2:15 and 16. 1 யோவான் 2:15-16. 1 Peter 3:3. 1 பேதுரு 3:3. John 17:5. 17:5. 1 Corinthians 7:31. 1 Corinthians 7:35. 1:31. And 1 Timothy 6:7. 1 Timothy 6:7. Yes, go ahead. Go ahead. Now turn to the references. Get the sense of that place and try to fit the meaning. Let's see how close. இந்த ஆறு வசனங்களை நீங்கள் வேதத்தை திறந்து வாசித்து பார்த்து காஸ்மாஸ் என்ற அர்த்தத்தோடு அங்கே ஏழு குறிப்புகளோடு எது ஒத்து போகுறது நீங்கள் எழுதி பாருங்க. It's a very interesting study. This is how you should use the expository dictionary of biblical words. இந்த வேதாகம சொல் அகராதியை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முறை விதமாகத்தான். Go ahead, do it. Then I will give you the answer after 10 minutes. 10 நிமிடம் கழித்து நான் உங்களுக்கு அது பதில் சொல்கிறேன். நீங்கள் அதற்கு முன்னதாக கண்டுபிடிங்க. You can check your answers. நீங்கள் கண்டுபிடித்த விடையை நான் சொல்வதோடு ஒப்பிட்டு பார்த்து. John 3:16 refers to the meaning number 1. யோவான் 3:16 முதல் அர்த்தத்திற்கு முதல் விளக்கத்திற்கு ஒத்து வரும். And 1 John 2:15 and 16 refers to either the fifth meaning or the sixth meaning. 1 யோவான் 2:15-16 என்பது fifth or sixth. ஐந்து அல்லது ஆறாவது வார்த்தைக்கு அர்த்தம். And the 1 Peter 3:3 goes with the seventh meaning. 1 பேதுரு 3:3 ஏழாவது விளக்கத்திற்கு ஒத்து வரும். And John 17:5 goes with the first meaning. யோவான் 17:5 முதல் விளக்கத்திற்கு வரும். And 1 Corinthians 7:31 goes with the sixth meaning. 1 Corinthians 7:31 ஆறாவது விளக்கத்திற்கு ஒத்து வரும். And 1 Timothy 6:7 goes well with the fourth meaning. 1 Timothy 6:7 நான்காவது விளக்கத்திற்கு ஒத்து வரும். Okay, don't worry. I'll give you another example which you can work out in your leisure time. You'll feel you'll become better. இன்னொரு கருத்து சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய இடைவெளி நேரத்தில் நீங்கள் அதை பியாசித்து பாருங்க. There's a very common word that we have in the New Testament which is called salvation. புதிய ஏற்பாட்டிலே மிக பொதுவான ஒரு பதம் உண்டு, அதுதான் ரட்சிப்பு. Now this word salvation is normally translated from a Greek word called soteria. S-O-T-E-R-I-A. Soteria. இந்த ரட்சிப்பு என்ற பதம் சொட்டேரியா என்று சொல்கிற கிரேக்க பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. It is normally translated into five meanings or five senses. இது ஐந்து விதமான எண்ணங்களை பிரதிபலிக்கிற விதத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. Number 1, முதலாவது, safety or deliverance from difficult circumstances. பாதுகாப்பு இல்லாவிட்டால் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுதல். Meaning number 2, இரண்டாவது அர்த்தம், physical or emotional health. சரீர பிரகாரமாக உணர்வு பூர்வமான ஒத்தாசை உதவி. ஹெல்த் ஆரோக்கியம். சரீர அல்லது மனநிலை ஆரோக்கியம். Thirdly, Israel's national release from her enemies. மூன்றாவது, இஸ்ரவேலர் அவருடைய சத்துருக்களில் இருந்து சத்துருக்களின் கையில் நின்று விடுவிக்கப்படுதல். National deliverance, தேசியம், தேசிய விடுதலை. Fourth meaning, நான்காவது அர்த்தம், deliverance from the penalty of sin by the death of Christ. கிறிஸ்துவின் மரணத்தினால் பாவத்திலிருந்து பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. கிறிஸ்துவின் மரணத்தினால் deliverance from the penalty of sin by the death of Christ. பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கிறிஸ்துவின் மரணத்தினால். Fifthly, ஐந்தாவது, final deliverance from the very presence of sin. பாவ பிரசன்னத்திலிருந்து கடைசியில் முடிவான விடுதலை. Now I'll give you some scripture passages and I would ask you to match them at your leisure. நான் சில எடுத்துக்காட்டு வசனங்களை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய விடுதலையான நேரத்தில் அதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. லூக்கா 1:71. லூக்கா 18:42. லூக்கா 18:42. John 3:17. யோவான் 3:17. Acts 15:11. அப்போஸ்தலர் 15:11. Acts 16:30. அப்போஸ்தலர் 16:30. Acts 27:20. அப்போஸ்தலர் 27:20.
Romans 5:9, Romar 5:9, 13:11, 13:11, Philippians 1:19, Philippians 1:19, and James 5:15, Jacob 5:15. Now, when we talk about the study of words, இப்படி பதங்களை படிப்பதை குறித்து நாம் சொல்லும்போது, for our regular study, even the various translations that we have got will be very handy. நாம் கிரமமாக வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது பல்வேறு வகையான மொழிபெயர்ப்பு வேதங்கள் நமக்கு பயனுள்ளவைகளாயிருக்கும். I would like to recommend some translations for you. You don't need to buy all of them together. In the month of June, June is a very difficult month to spend money apart from spending for children. So as and when it is convenient, buy one by one. நான் இங்கே இவ்விதமான ஆராய்ச்சி வேத நூல்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்போது இவைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஜூன் மாதத்திலே வாங்கிவிட வேண்டும் முயற்சிக்க வேண்டாம். ஏனென்றால் ஜூன் மாதம் கடினமான மாதங்கள், பிள்ளையுடைய படிப்பிற்கான செலவினங்கள் உண்டு, அவைகளோடு இதையும் வாங்குவது மிக கஷ்டமான ஒன்று. ஆகவே நீங்கள் இவைகளை குறித்து வைத்துக் கொண்டு அவ்வப்போது உங்களுக்கு வசதி இருக்கும்போது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். Now these are helpful for word study. வேதாகம பதங்களை படிப்பதற்கு இந்த ஆராய்ச்சி நூல்கள் பயனுள்ளவைகள். Number one, the மொழியாக்கங்கள் பயனுள்ளவை. Number one, the amplified Bible. முதலாவது amplified Bible என்ற வேதம். Now these are all available only in English, so you better take down in English. இது ஆங்கிலத்தில் மட்டும்தான் உண்டு, ஆகவே இதை ஆங்கிலத்திலேயே எழுதிக் கொள்ளுங்கள். Amplified Bible. Number two, the New International Version, NIV. இரண்டாவது NIV Bible. Now this translation has the speciality of representing from a broad spectrum of denominations and nations. இந்த குறிப்பிட்ட வேதாகம மொழிபெயர்ப்பு என்பதானது பல்வேறு வகையான சபை பிரிவு மக்களும் பல்வேறு தேசத்தை சேர்ந்த இறையியல் பண்டிதர்களும் சேர்ந்து மொழியாக்கம் செய்தது. Thirdly, New King James Version. மூன்றாவது New King James Version. Now this is the only alternative for KJV addicts like me. என்னை போன்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் மட்டும் படிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு இது ஒரு மாற்று. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பித்தர்களுக்கு, for them this is the only alternative. இதுதான் ஒரு மாற்று மொழிபெயர்ப்பு. If you are not an addict of KJV, don't go for NKJV, straight away go for NIV. ஒருவேளை நீங்கள் KJV பைபிள் பித்தராய் இராமல் இருந்தால் நீங்கள் NKJV படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, NIV படிக்கலாம். Because NIV is definitely better than NKJV. ஏனென்றால் NIV மொழிபெயர்ப்பு NKJV மொழிபெயர்ப்பை விட சிறந்தது தான். But for people like me, we will have to keep NKJV. I can't jump to NIV now. ஆனால் என்னை போன்ற மனிதர்களுக்கு அந்த NKJV விட்டுவிட்டு விட முடியாது, ஏனென்றால் எனக்கு அது தேவை. So depending upon your need, you have to choose the translation. உங்களுடைய தேவைக்கேற்றபடி ஒரு ஆராய்ச்சி வேத நூலை ஒரு மொழிபெயர்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். Another one is New American Standard Bible, NASB. இன்னொன்று New American Standard Bible, NASB. This is good for preaching and teaching, but not good for memorization. இது பிரசங்கம் பண்ணுவதற்கும் போதிப்பதற்கும் நல்ல பயனுள்ள மொழிபெயர்ப்பு, ஆனால் மனப்பாடம் செய்வதற்கு ஏற்றதல்ல. It's not crisp. It is sometimes dragging. It's not very crisp like NIV. NIV போல ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்டதா இருக்காம கொஞ்சம் கூடுதல் வார்த்தைகள் இருக்கும். The next one is Revised Standard Version. இன்னொன்று Revised Standard Version or American Standard Version, very similar. RSV அல்லாவிட்டால் American Standard Version, ASV. It is actually a compromise between King James Version and the more modern translations. இது நவீன கால மொழிபெயர்ப்பிற்கும் King James Version என்ற பழமை மொழிபெயர்ப்புக்கும் இடைப்பட்ட ஒன்று. And then you can also keep the Living Bible of Kenneth Taylor. Kenneth Taylor அவர்கள் பதிப்பு செய்த Living Bible. It's the paraphrase. அது நடைமுறை வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. It is not a translation, it is a paraphrase. அது ஒரு மொழிபெயர்ப்பு என்று சொல்ல முடியாது, நடைமுறை வாசையில் விளங்கக்கூடிய வேதம். But for new readers, it is very good and refreshing. புதிதாக ஆங்கில வேதம் வாசிப்பவர்களுக்கு அது புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நல்ல விளங்கக்கூடிய ஒரு வேதாகம். And those of you who are always confined to Tamil Bible and you have not been using English Bible very much, I would suggest that you take the Living Bible for the first reading as the first layer coat, and that will serve as a bridge for you to move into much serious translation. ஆகவே தமிழ் வேதத்தையே அதிகமாய் வாசித்துக் கொண்டு ஆங்கில வேதமே வாசிக்காதவர்கள் முதல் முறையாக ஆங்கில வேதம் வாசிக்க விரும்பினால் இந்த லிவிங் பைபிளை வாசித்து ஒரு அஸ்திபாரமாக்கி கொண்டு
அதற்கு மேலாக இனி வரும் நாட்களே நல்ல மொழிபெயர்ப்பு வேதங்களை வாசிக்கலாம். Interestingly, there are as many as 450 translations of the Bible, either as a whole or in parts in English alone. ஆங்கிலத்து மொழியில் மட்டும் மிக ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஏறத்தாழ 450 மொழிபெயர்ப்புகள் அது பகுதியாகவோ முழுமையாகவோ செய்யப்பட்டிருக்கின்றது. So that means English believers will have a greater and a more strict judgment. அப்படியானால் ஆங்கில மொழி அறிந்தவர்களுக்கு மிக அதிக கடுமையான நியாய தீர்ப்பு இருக்கிறது. Too much is given of him much shall be. We have only one or two, they have 450. நமக்கு ஒன்று அல்லது ரெண்டு மொழிபெயர்ப்புகள் தான் வேதம், தமிழ் வேதம். ஆனால் ஆங்கில மொழியிலே 450 மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. But now a word to the non-English readers. ஆனால் இப்பொழுது ஆங்கிலம் படிக்காத, ஆங்கில மொழி வேதாமத்தை பயன்படுத்தாத மக்களுக்கு ஒரு அறிவுரை. If you are not able to move to these new English translations, இந்த புதிய ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதங்களை வாசிக்க நீங்கள் போகவில்லை என்றால், don't hesitate to take new Tamil or Malayalam or Telugu or Hindi or any regional vernacular translations. தமிழ் மொழியிலே இல்லாவிட்டால் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளிலே புதிய மொழிபெயர்ப்புகள் வந்தால் அதை வாங்கி வாசித்து பாருங்கள். We people sometimes worship the Bible instead of applying the Bible. நாம் கிறிஸ்தவம் ஒரு சில சமயங்களிலே வேதத்தை அபியாசிப்பதற்கு பதிலாக வேதத்தை ஆராதிக்கிறோம், வேதத்தை கும்பிடுறோம். Don't do that. Bible, then that will become Bible-atry, idolatry, Bible-atry. You know, don't worship it. சொல்லுகிறது போல Bible is for studying and for understanding and for applying. It is not for worshipping. வேதம் என்பது நாம் படிப்பதற்கும் விளக்குவதற்கும் அபியாசிப்பதற்குமே தவிர அதை கும்பிடுவதற்காக உள்ள பொருள் அல்ல. Just because some of the favorite text and passages and the pet verses for us are somewhat worded differently in the new translation. No, I don't like the new translation. நாம் விரும்புகிற ஒரு சில வசனங்கள் நாம் அந்த புதிய மொழிபெயர்ப்பிலே மாற்றப்பட்டிருக்கிறது, ஆகவே இது நல்லதல்ல என்று நாம் முடிவு கட்டக்கூடாது. I'll tell you what mistake I used to commit in my early days of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்க நாட்களில் நான் செய்த பொதுவான தவறு என்னவென்றே நான் உங்களுக்கு சொல்கிறேன். KJV, I will keep it against my chest. Sometimes I put it inside my shirt also. நான் இந்த KJV என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதத்தை நான் என்னுடைய மார்போர்டு அணைத்து சேவைப்பட்டால் சட்டைக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்வேன். I really thought God spoke in King James language. நான் உண்மையாக நினைத்தது என்னவென்றால் தேவன் மனிதரோடு பேசும்போது KJV மொழிபெயர்ப்பில் தான் பேசினார் என்று யோசிப்பேன். எலிசபெத் மகாராணியார் பயன்படுத்தின மொழியில் தான் தேவன் பேசினார் என்று யோசித்தேன். எப்பொழுதெல்லாம் யாரோ ஒருவர் புதிய மொழிபெயர்ப்பு வேதத்தை எனக்கு கொடுத்தால் உடனே நான் என்ன செய்வேன் என்றால் Acts 2:4 அப்போஸ்தலர் 2:4 எடுத்து பார்ப்பேன். They were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லாரும் ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் என்ற ஆங்கில பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வேன். This is okay, but the new translation says as the Spirit prompted them. ஆனால் புதிய மொழிபெயர்ப்பில் prompted them என்று போட்டிருக்கிறது, utterance என்று போடப்படவில்லை. No, I don't want this. ஆகவே இது சரியான மொழிபெயர்ப்பா இருக்காது. So for me, Acts 2:4 is the final touchstone for any Bible translation. என்னை பொறுத்தமட்டில் அந்த நாட்களிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பு சரி என்று உரசி பார்க்க வேண்டுமானால் இந்த உரசுங்கள் இந்த அப்போஸ்தலர் 2:4 தான். For me, Acts 2:4. For you, I don't know what it is. எனக்கு இது அப்போஸ்தலர் 2:4. உங்களுக்கு எது பிடித்தமான வசனமா எனக்கு தெரியாது. This is not the way to choose translation. மொழிபெயர்ப்பை தெரிந்து கொள்வதற்கு இது வழி அல்ல. What pet text you want in what language translation you want, you keep it and take the other translation for the other passage. ஒருவேளை உங்களுக்கு விருப்பமான வசன பகுதி இப்படித்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். அதை விட்டு மற்ற வசன பகுதியில் மற்ற மொழிபெயர்ப்பில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் படியுங்க. No, I want only this Bible because this Bible only says Devan, the other Bible says கடவுள். இந்த வேதம் தான் தேவன் என்று சொல்கிறது, மற்ற பைபிள் தான் கடவுள் என்று எழுதி இருக்கிறது, ஆகவே வேண்டாம். கடவுள், it doesn't look nice. Devan looks very good. தேவன் என்றால் நன்றா இருக்குது, கடவுள் என்றால் நன்றா இல்லை. But you are not aware of the Kannan Devan tea. டீ கூட பேர் இருக்கு, கண்ணன் தேவன் டீ. கண்ணன் தேவன் டீ என்று ஒரு டீ கூட இருக்கிறது. தேவன், தேவர்கள், இட் ஹஸ் காட் ப்ளூரல், ஈஸி ப்ளூரல். தேவன் என்றால் ஒருமை, தேவர்கள் என்றால் பன்மை. பட் இன் ஜெனரல் இந்த இந்தியன் கான்டெக்ஸ்ட் கடவுள் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் சிங்குலர்லி, இட் இஸ் நெவர் யூஸ்ட் கடவுள்கள்.
கடவுள் என்பது பொதுவாக தமிழிலே உரிமையில் தான் பயன்படுத்தப்படுது. கடவுளர்கள் என்று பன்மையில் சொல்லப்படுவதில்லை. சோ கடவுள் இஸ் எ பெட்டர் வேர்ட். கடவுள் எல்லாவற்றையும் கடந்தும் எனக்கு உள்ளிருக்கிறவர். ஹீஸ் கடந்தவர் ஆனால் உள்ளிருக்கிறவர். வண்டர்ஃபுல் காரண பெயர். சோ கடவுள் இஸ் எ பெட்டர் வேர்ட் பட் வி ஆர் வெரி அடிக்டட் டு தேவன். கடவுள் என்ற ஒரு காரண பெயர். கடவுள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்தவர், அதே நேரத்தில் உள்ளும் இருக்கிறவர். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு காரண பெயராக இருக்கிறது. சோ லைக் தட் வி ஷுட் நாட் வர்ஷிப் சம் பர்டிகுலர் வேர்ட் ஆர் வேர்ட்ஸ். வி ஷுட் ட்ரை டு பிகம் மெச்சூர் டு எம்ப்ரேஸ் வாட் இஸ் நியரஸ்ட் டு தி ஒரிஜினல். ஆகவே நாம் ஒரு குறிப்பிட்ட பதத்தினுடைய பித்தர்களாக நாம் இருந்து விடாமல் வேதத்தின் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கூடுதல் அறிவுக்கு பயனுள்ள விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். லாங்குவேஜஸ் கோ த்ரூ சேஞ்சஸ் வெரி ஃபாஸ்ட். இந்த மொழி என்பது மிக வேகமாக துரித கதியில் மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. இஃப் வி ஆர் நாட் அப்டேட்டிங் அவர் வொகாபுலரி, யு நோ we are not conscious of the forthcoming generations. நாம் இப்படி மொழி நடையினுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வேத அறிவை நாம் முன்னேற்றிக் கொள்ளாமல் போவோமேயானால் பின்னதாக வரக்கூடிய தலைமுறையை குறித்த கரிசனை அற்றவளாக நாம் இருந்து விடுவோம். Recently the Tamil Bible is going through another translation. சமீபத்தில் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரு புதிய மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு தமிழ் வேதத்தையும் புதிய மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். And some of those friends are known to us. அந்த மொழிபெயர்ப்பு செய்கிறவர்கள் ஒரு சிலர் என்னை சந்தித்தார்கள். So we told them don't use the old lie or lie. நான் அவர்களுக்கு சொன்னேன் put that periyar lie or the periyar lie, that is a better term. நான் அவர்களுக்கு சொன்ன ஒரு சிறிய ஆலோசனை என்னவென்றால் இந்த தமிழ் வேதாகமத்திலே லை என்பது நை என்பதெல்லாம் பழைய சுழி எழுத்துகள் இருக்கிறது. அந்த சுழி எழுத்துக்களை விட்டுவிட்டு பெரியார் துணை எழுத்துக்கள் போட்டு நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். Because that is what all the modern young people are learning in their classrooms. ஏனென்றால் நவீன காலத்தில் இருக்கிற மாணவ மாணவியர் எல்லாருமே இந்த பெரியார் தமிழில் தான் பாட புத்தகத்தை படிக்கிறார்கள். So now you are translating the Bible and printing it. Don't stick on to that old letter. Change it. So that the forthcoming generations will find it convenient, and that is more convenient for the computer typesetting also. இப்பொழுது நாம் மொழிபெயர்க்கும் போது அந்த ஏற்கனவே ஒழிக்கப்பட்டுவிட்ட அந்த வளைவு எழுத்துக்கள் எல்லாம் திரும்பவும் நாம் இப்ப உள்ளே கொண்டு வரும்போது அது இப்பொழுது கம்ப்யூட்டர் யுகத்தில் கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. எதிர் தலைமுறையினருக்கு அது விளங்காது. You know what those friends said? ஆனால் அந்த நண்பர்கள் சொன்னது, No brother, if we change it, you know, these old Christians will not buy it. அவர் சொன்னார்கள், நாம் இதை மாற்றினோமானால் பழைய கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லாம் வாங்க மாட்டார்கள் இந்த வேதத்தை. Why bother about the old Christians? Their time is over. They are going. வயதான பழமைவாதிகளுடைய காலம் எல்லாம் வயசெல்லாம் முடிந்து போய்விட்டது. அவங்க போக வேண்டிய காலத்தில் இருக்கிறார்கள். You plan for the future generation. ஆனால் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறைக்காக வேதத்தை நாம் மொழிபெயர்க்க வேண்டும். This simple logic people are not able to come to. I tell you, modern Bible translators, because of this inhibitions. அவர்களுக்கு ஏதோ ஒரு உள் பயம். ஆகவே நவீன கால மொழிபெயர்ப்பு செய்யும் போது கூட இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற தமிழ் சொல்லையே பயன்படுத்த அவர்களுக்கு தயக்கம். Now I think Christian world needs to come out of it and be bold. What is there? Let's come out bold. New now, translation? Okay, we'll take new translation. God has kept the Bible safe. Even when there were people who were tearing it and burning it and chaining it, he is still keeping his book alive. Don't think you are going to keep it as if others are all going to destroy it. No. காலாகாலங்களாக வேதத்தை கிழித்து எரித்து அதை இல்லாமல் போகும்படியாக மனிதர்கள் கங்கணங்கட்டி அலைந்து திரிந்த போதே தேவன் தம்முடைய வேதத்தை பாதுகாத்திருக்கும் போது இன்றைக்கு இந்த மொழிபெயர்ப்பு செய்வதனாலே நம்முடைய வேதமெல்லாம் அழிந்து போயிடும் என்று சொன்னால் அதை எங்கே போய் சொல்வது? That fear is very, very illegitimate. It is not necessary. அது தேவையில்லாத பயம். அது தேவையற்றது. Because the word of God stands forever. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்குமாய் நிலைவரப்படுத்தப்பட்டிருக்கிறது. But the word of God shall stand for you. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். மொழிபெயர்ப்புகள் மாறிக்கொண்டு போகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது மாறுவதே கிடையாது. So we don't need to be afraid of taking up and embracing new translations. ஆகவே புதிய மொழிபெயர்ப்பு வேதத்தை ஏற்றுக்கொள்வதோ அதை வாசிப்பதோ தவறாகி விடாது. Any translation of the Bible, I tell you, is to some extent an interpretation. வேதத்தின் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பார்க்கும் போது அது ஒரு வியாக்கியானம் தான் தவிர தேவனுடைய வார்த்தை என்று சொல்ல முடியாது. Without interpreting, you cannot translate. நாம் அதற்கு வியாக்கியானம் கொடுக்காமல் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. This we have to understand. இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். So the idea of the interpreters will somehow or other make its inroad or entry into translation, whatever it is, whether it is done by individuals or by a group.
தனி நபர்கள் செய்தாலும் ஒருவேளை குழுவாக மொழிபெயர்ப்பு செய்தாலும் இப்படிப்பட்ட இருக்கிற குறைபாடுகள் என்பது தவிர்க்கப்பட முடியாது. Now I want to give you some examples for updating the translation because I believe God may call some of us, why not? As Bible translators, why not? Bible translators don't fall from heaven as shooting stars. தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்க்கிறவர்கள் வானத்திலிருந்து குதிக்கிறவர்களாக அல்ல. இங்கே வந்திருக்க உங்க ஒரு சிலர் ஆகிலும் வேதத்தை மொழிபெயர்க்கிற பணியில இறங்கக்கூடியவர்களா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வேத மொழிபெயர்ப்பு பணியை ஒரு சிலர் தாங்க வேண்டியது இருக்கலாம். When English has got 450 translations, why should not Tamil have 45 translations? ஆங்கிலத்தில் 450 மொழிபெயர்ப்புகள் இருக்குமானால் ஏன் தமிழ் வேதம் ஒரு 40 மொழி 40 விதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது? Why not? In India, God has really blessed us, Tamil Nadu, with lots of spiritual input. So let us also do. Why not? ஆவிக்குரிய அநேக உள் ஆசிர்வாதங்களை தமிழக கிறிஸ்தவர்களுக்கு தந்திருக்கும் போது ஏன் தமிழ் கிறிஸ்தவர்கள் தங்கள் வேதாகமத்தை இன்னும் நல்ல முறையில் மொழிபெயர்க்க கூடாது? I will take one example from King James Version. King James மொழிபெயர்ப்பிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு. You know what the first words of the Bible says? வேதத்தின் முதல் வசனம் என்ன சொல்கிறது? King James Version. King James Version. In the beginning, God created the heaven and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். But in English, it is not vanam, it is paraloham. அது ஆங்கிலத்திலே பரலோகத்தையும் பூமியையும் படைத்தார் என்று இருக்கிறது. Because it says God created the heaven and the earth. Heaven என்று சொல்லுகிறது. Heaven என்று சொன்னால் பரலோகம். But NIV has corrected it. ஆனால் NIV மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கிறது. In the beginning God created the heavens and the earth. That is vanangal and the earth. So that is not paralogam. Vanangal. By introducing one letter S, they got the right translation. Heaven endru sonnal aangilathile paralogam. Heavens endru sonnal vanangal endru artham. Agave indha NIV moliverpile vanangalaiyum bhoomiyum padaithar. But in Tamil there is no problem because we have two words, vanam and paralogam. We have no problem. But in English there is only one word, heaven. So you have to put a word S. ஆங்கிலத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. ஹெவன், ஹெவன்ஸ் என்பதற்கு ஒரே ஒரு எஸ் என்ற எழுத்து, ஒரு எழுத்துதான் வித்தியாசம். ஆனால் அதுல பெரிய அர்த்த வித்தியாசம் இருக்கு. ஹெவன் என்றால் பரலோகம், ஹெவன்ஸ் என்றால் வானங்கள். ஆனால் தமிழ் வேதத்தில் வானம் என்று பொதுவா இருந்து விடுகிறது. ஹீப்ரூ பைபிள் ஹஸ் காட் லாட் ஆஃப் பன்ஸ், யூ நோ பன்ஸ். எபிரேய வேதாகமத்தில் அநேக மொழியிலே சிலேடைகள் இருக்கிறது, ரெண்டை அர்த்த உள்ளங்கள். I don't think there is any other language on earth which loves pun as much as the Hebrew Bible. இந்த எபிரேய மொழியை போல சிலேடை வாசகங்கள் உள்ள மொழி கிடையாது என்று நினைக்கிறேன். It is very difficult to translate pun from one language to another language. இப்படி சிலேடையில் எழுதப்பட்டிருக்கிற இரட்டை அர்த்தம் உள்ள ஒரு பதத்தை இன்னொரு மொழியிலே மொழியாக்கம் செய்வது கொஞ்சம் கடினம். I'll give an example. எடுத்துக்காட்டு, William Carey was a shoemaker. வில்லியம் கேரி ஒரு பாதரட்சை ரிப்பேர் செய்கிறவர். He was a cobbler. அவர் ஒரு செருப்பு தொழிலாளி. One British gentleman came to him to repair his shoes. ஒரு ஆங்கிலேய மனிதர் அவரிடத்தில் தன்னுடைய பாதரட்சையை பழுது பார்ப்பதற்காக வந்தார். As he was repairing his shoes, he asked him a question, "Sir, are you saved?" அவர் அவருடைய பாதரட்சையை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நபரை பார்த்து கேட்டார், "ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா?" And that wild, and he said, "Mr. Carey, you mind your business." அப்பொழுது அந்த மனிதர் மிகுந்த கோபமும் எரிச்சலும் உள்ளவராக கேரியை பார்த்து, "உன்னுடைய வேலையை பார்" என்றார். He said, "Sir, that is my business. I am taking care of this soul and your soul." அவர், "என்னுடைய தொழில் அதுதான் ஐயா, உங்களுடைய பாதரட்சியின் இதை பழுது பார்க்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆத்துமாவை பழுது பார்க்கிறேன் என்று சொன்னார். See, he could not get the pun. He cannot get that pun. Impossible. You just cannot do it. இப்படி ஒரே பதம் சோல் சோல் என்கிற அந்த ஸ்லைடையை தமிழிலே மொழிபெயர்ப்பது கொஞ்சம் கடினம். In original Hebrew, hundreds and thousands of like puns which we don't know because they are not properly brought out. It is impossible to bring it in our language. So here and there translators have struggled and brought to the nearest. இவ்விதமாக எபிரேய மொழியிலே இரட்டை அர்த்தம் உடைய அநேக சொற்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு இணையான பதங்களை தமிழிலோ ஆங்கிலத்திலோ வேற எந்த மொழியிலோ கண்டுபிடிப்பது கடினம். ஆகவே அந்த சொல் நயம் என்பது இந்த மொழியாக்கத்தில் காணப்படுவதில்லை. Now they also had pun on the proper nouns. Proper nouns, பேர் சொல் என்று இருக்கிறது அல்லவா, அந்த பேர்ல கூட இரட்டை அர்த்தங்கள் உண்டு. Samuel and Saul, you know, they used to play pun with that word Samuel and Saul. Samuel, Saul என்ற இந்த ரெண்டு பேரும் இரட்டை அர்த்தம் உள்ளது. Samuel means heard by God.
heard by God. தேவனால் கேட்கப்பட்டவன் என்கிற அர்த்தம் தான் சாமுவேல். தேவனால் அருளப்பட்டவன். பதிலளிக்கப்பட்டவன். தேவனால் பதிலளிக்கப்பட்டவன். Saul means the one asked for. சவுல் என்று சொன்னால் கேட்கப்பட்டவன். Both look very alike. ஆனால் ரெண்டும் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. But the first was prayer, second was a demand. முதலாவது சாமுவேல் என்றால் ஜெபம், ஜெபத்திற்கு பதிலாய் அளிக்கப்பட்டவன். இன்னொருவன் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கப்பட்டவன். But both look alike in the first instance, but only when you get close, you find prayer and demands are totally opposed to each other in the Christian theology. ஆனால் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் கேட்கப்பட்டவன், ஜெபத்திற்கு பதிலாய் கொடுக்கப்பட்டவன் என்கிற ஒரு அர்த்தம் விளங்குகிறது. ஆனால் நன்றாய் நெருக்கமாய் பார்த்தால் ரெண்டு வித்தியாசமான ஜெபம், கேட்டல், கொடுக்க வேண்டும் என்று கேட்டல் என்பது வித்தியாசமானது. Now I like fun very much because it is more than a fun. இது இந்த ஸ்லைடை என்பது எனக்கு அதிகமாய் பிடிக்கும். அது நகைச்சுவை, ஹியூமரை விட மிக அருமையான ஒன்று. See, he cannot translate it. It is not possible. So I'm just trying to give you examples one after the other. நான் எடுத்துக்காட்டுகளை But Hebrew language is such that you can very easily play pun with the Hebrew language. இந்த எபிரேய மொழி என்பது மிக அருமையான ஒன்று, சிலேடை மொழி. இதை வைத்துக்கொண்டு நாம் விளையாடலாம். John's Gospel 5th chapter. யோவான் சுவிசேஷம் 5th அத்தியாயம் verse 39. 39. யோவான் 5:39. Can somebody read that for me in King James version? கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பில் யாராவது ஒரு வாசிக்க முடியுமா? நோ, ஐ எம் சேயிங் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நாட் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ஓல்டு. சர்ச் தி ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். திஸ் இஸ் எ ராங் டிரான்ஸ்லேஷன், இது தவறான மொழிபெயர்ப்பு. How do I say that? ஏன் அபிதமாய் சொல்லுகிறேன்? Jesus did not say search the scriptures, but Jesus said you search the scriptures. இயேசு, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னார். It is not a commandment, it is a statement. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற கட்டளையாக ஆண்டவர் இயேசு அங்கு சொல்லவில்லை, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் என்கிற ஒரு செயலை அங்கே சுட்டிக்காட்டினார். And that's what is clearly brought out in NKJV and NIV. New King James Version-உம் NIV மொழிபெயர்ப்பிலும் அது தெளிவாக சொல்லப்பட்டது. And in the modern Tamil translations also it is corrected. தமிழ் மொழிபெயர்ப்பில் கூட அது திருத்தப்பட்டிருக்கிறது. How do we say that is the original? மூலபதம் இப்படித்தான் சொல்கிறது. எப்படி சொல்கிறோம்? You are searching the scriptures. நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். Because you believe in them you have eternal life. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். That is why you are searching the scripture. You are already doing it. நீங்கள் ஏற்கனவே வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். ஏனென்றால் அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நம்புகிறீர்கள். They are the ones which testify of me. அவைகள்தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். But ஆனாலும் அப்படி இருந்தும் you are not willing to come to me. நீங்கள் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நீ பைபிளை படிக்கிற, ஏன் பைபிளை படிக்கிற அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளதான் நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லி நீ நினைக்கிற, என்ன பற்றி சொல்றதும் அதுதான். ஆனா கூட நீ படிக்கிற, உனக்கு தெரியுது, அதை ஏன் செய்ய மாட்டேங்கிற, வர மாட்டேங்கிற. See, the whole meaning changes by that one word. Because our old Tamil Bible had the King James Version as a background for the translation. Many of them who translated were British people or the missionaries. நம்முடைய ஆங்கில தமிழ் வேதாகமானது மொழிபெயர்க்கப்பட்டது மேலை நாடுகளில் இருந்து வந்த ஆங்கிலேய மிஷினரிகளினால் மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஆகவே அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ற ஆங்கிலேய மொழிபெயர்ப்பின் நடையிலேயே அது எழுதப்பட்டிருக்கிறது. So it is not search the scriptures, it is you are searching the scriptures. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற மொழிபெயர்ப்பு சரியானதல்ல. நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. And that's what fits properly in the
in the tone of that passage. அந்த குறிப்பிட்ட வசன நடையிலே ஆண்டவராகிய இயேசு சொல்ல விரும்பின கருத்தும் அப்படித்தான் இருக்கிறது. That is, you are interpreting the Bible, but you are not applying the Bible. That's what he was trying to say. Interpretation without application, the fallacy of it, Jesus was condemning. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அவர்களை குறை கூறி சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறீர்கள், நீங்கள் வியாக்கியானம் பண்ணுகிறீர்கள், ஆனால் அப்பியாசிக்கவில்லை என்பதுதான்.